திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தருடைய தேவார பதிகம் இது. பண் சாதாரி மூன்றாம் திருமுறை திரு நெல்வேலி தளத்தில் பாடியிருக்காரு. பதிகை எண் 92. இந்த நெல்வேலி அப்படின்ற தளத்துக்கு திருநெல்வேலின்ற பேர் ஏன் வந்துதான் தெரியுமா? அதாவது சிவபெருமானுக்கு அமுது செய்யறதுக்கு, அதாவது நைவேத்தியம் பண்ணுறதுக்கான நெல் காய வச்சுருந்தாங்களாம். ஊரெல்லாம் மழை பெஞ்சுதான். அப்போ அந்த நெல் நினையாமல் வேலியிட்டு பாதுகாத்தாராம். அதனால் திருநெல்வேலி அப்படின்ட்டு அருமையான ஊர். எங்கள் அப்பனை சேவிக்க தான் முடியல, அங்கேயே அவ்வளோ நேரம் இருந்தோம். எங்கள் கோயில் திறக்கிறதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கோயிலை பார்க்குறதுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க, இட்டுன்னு போனவங்க. சரி, நம்மளுக்கு இப்போ கூப்பிடல, நம்மளை இங்கேயே இவ்வளோ நேரம் இருக்கிறோம், பார்க்க முடியல எங்கள் அப்பனை அப்படின்னு நினச்சின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த தலம், இந்த பெருமையெல்லாம் வாய்ந்தது திருநெல்வேலி தலம். நடராஜர் தாமிர சபையாக வீட்டிருக்காரு. அருமையான இந்த தலத்தில் நம்ம ஞானசம்பந்த பெருமான் மருந்து அவை மந்திரம் மறுமை அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய நாமத்தை பாடியிருக்காரு. என்ன பாடுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், சண்முக கவசம், இப்போ திருநெல்வேலி பதிகமும் குமார குருதாச சுவாமிகளுடையது போட்டுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க இதை வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க, பெரும் அளவில் ஆதரவை அள்ளி கொடுங்க. ஏன்னா எனக்கு எப்படிலாம் போடணுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் போட்டுட்ருக்கேன். ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்து என்னெல்லாம் செய்யணும்னு வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும். நான் ஏதோ இதையெல்லாம் கொண்டு வந்து நான் படித்ததை உங்களுக்கும் கொண்டு வந்து ஆர்வத்தில் சேர்க்கணும், இதில் இவ்வளோ பொக்கிஷமெல்லாம் இருக்குதே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். கண்டி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் நான் இருக்கிறேன். இதை எங்கள் அப்பந்தான் என்னை வழி நடத்துகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. திருச்சிற்றம்பலம் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடுமவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரித்தர துன்று பைம்பும் செருந்தி செம்பொன்மல திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறி அவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடுமவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரித்தர துன்று பைம்பும் செருந்தி செம்பொன் மலர் திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. என்றும் ஓர் இயல்பினர் என நினைவு அறியவர் ஏறு அது ஏறி சென்று தாம் செடிச்சியர் மனைதோறும் பலிகொள்ளும் இயல்பு அதுவே துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய
கேதத்தை போது அலைந்து தென்றல் வந்து உளவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. பொறிகிழர் அரவமும் போல் இள மதியமும் கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுழவி வெந்நீர் பூசி கிரிபட நடந்து நல் கிளிமொழியவர் மனம் கவர்வர் போலும் செறிபொழில் தழுவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. காண்தகு மலைமகள் கதிர்நில முறுவல் செய்து அருளவேயும் பூண்டநாகம் புறங்காடு அரங்கா நடம் ஆடல் பேணி ஈண்டு மாமாடங்கள் மாளிகை மீது எழு கொடி மதியம் தீண்டி வந்து உளவிய திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. ஏனவென் கொம்பொடும் எழுத்திகள் மத்தமும் இள அறவும் கோணல் வெண்பிரை தவழ் சடையினர் கொல் கொல் புளித்தோல் உடையார் ஆணின் நல் ஐந்துகந்து ஆடுவார் பாடுவார் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. வெடிதரு தலையினார் வேணல் வெல் ஏற்றினார் விரிசடையர் பொடி அணி மார்பினர் புலி அதல் ஆடையர் பொங்கு அறவர் வடிவுடை மங்கை ஒரு பங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடு பொழில் அணி திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. அக்குளாமறையினர் திரைவுழா முடியினர் அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கது ஓர் புரிவினர் வரிதரு வண்டு பன்முரளும் சோலை திக்கலாம் புகழ் உறும் திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. முந்தி மாவிலங்கள் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறி தரவே உந்தி மாமலரடி ஒரு விரல் உயிர் நுதியால் அடர்ந்தார் கந்தம்மா தருபொழில் மந்திகள் பாய்தர மது திவலை சிந்து பூந்துரை கமல் திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. பைங்கன் வாழ் அரவு அணையவனோடு பனிமலரோனும் காண அங்கனா அருள் என அவர் முறை முறை இறைஞ்ச நின்றார் சங்கனால் மறையவர் நிறைதர அறிவையர் ஆடல் பேண திங்கள் நாள் விழ மல்கு திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. துவர் உரு விரிதுகில் ஆடையர் வேடம் இல் சமணர் என்னும் அவர் உரு சிறு சொலை அவம் என நினையும் எம் அண்ணலார்தாம். கவர் உரு கொடி மல்கு மாளிகை சூழிகை மயில்கள் ஆள திவர் உரு மதி தவழ் திரு நெல்வேலி உரை செல்வர் தாமே. பெருந்தன் மாமலர்மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வர் தம்மை. பொருந்து நீர்த்தடம் மல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அருவினையே. பெருந்தன் மாமலர்மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வர் தம்மை. பொருந்து நீர்த்தடம் மல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அருவினையே. திருச்சிற்றம்பலம் சுவாமி நெல்லையப்பர் அம்பாள் காந்திமதி அம்மை. அருமையான தலம், அருமையான பாடல்.
இந்த சாதாரி பண்ணல ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுறதே கஷ்டம். அதுலேயும் இந்த சாதாரியில் அவர் அப்படியே அப்படி விளையாடி இருப்பார். சாதாரி பண்ண அவ்வளோவா பாடினவங்க கிடையாது. அப்படி ஒரு அவருடைய நாவலை ஞானப்பால் உண்டவர் இல்லையா, அம்மாள் கொண்டு வந்து பொற்கிணத்தில் ஞானப்பாலை கொடுத்து அப்படியே ஞான சம்பந்தராக வந்தவர். எப்படி இருக்கும் அந்த அது அந்த அருமை வார்த்தைகள்லாம், இதெல்லாம் படித்து பாருங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்தீங்கன்னா தமிழ் தரவை வராத எழுத்துக்கள்லாம் வந்துடும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் படித்து அவ்வளோவா படிச்சில்லை. இதை எனக்கு அருளி செய்திருக்காருன்னா அது எங்கள் அப்பனுடைய திருவருள். ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடுறது அவ்வளோ லேஸ் இல்லை. அதுலேயும் இந்த சாதாரி பண்ணு, ஆனால் நான் பண்ணு எனக்கு தெரியாது, படிச்சிருக்கேன். இந்த படிக்கிறது கூட இந்த வார்த்தையெல்லாம் வாயில் நுழையிறது அவ்வளோ கஷ்டம். பார்க்குறதுக்கு சாதாரண தமிழ் வார்த்தை தானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தர துன்று பைம்பூன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. இந்த திருநெல்வேலியில் இருக்கிற செல்வரை வணங்கி வழிபாடு பண்ணுங்க. எல்லாருக்கும் அவ்வளோ கடைசியாக திருத்தமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அருவினையே. அவர் அவருடைய பாடல்களாகட்டும் எல்லாமே அப்படி ஆணையிட்டு பாடக்கூடியவர். இது நடக்கணும்னா நடக்கணும். குழந்தைங்க இல்லையா அடம் பிடிக்கும் பாரு, அந்த மாதிரி அப்பா கிட்ட அப்படி ஆர்டர் போடுறாரு. அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, அவர் தான். ஆகையினால் அவருடைய திருமணத்தில் அதனால தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். நேற்று அந்த அந்த இதுவில் பதிகத்தில் அதில் கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது. அவ்வளோ ஒரு அந்த அந்த பூம்பாவையும் அந்த மயிலாப்பூர் தனவந்தரையும் அவரும் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போனவங்க பூரா பேரும் அந்த ஜோதியில் போய் ஐக்கியமானாங்க. அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போனார் பாருங்கள். யாருக்கு வாய்க்கும், என்னமோ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோன்னு இருக்கிறோம், அந்த மாதிரி அவர் திருமணத்தில் இருந்திருந்தால் நாமளும் ஜோதியில் ஐக்கியமாயிருப்போம். வாங்க பெருக்கின்னுக்கிறீங்களா, தொடச்சின்னுக்கிறீங்களா, வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அருமையாக ஓம் நமச்சிவாயம்ன்ற அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல வச்சு அனைவரையும் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமை பெருமை வாய்ந்தவர் புரட்சி பாடகன். அப்படி ஒரு புரட்சி, யாரும் உசந்தவங்க யாரும் தாழ்ந்தவங்கன்னுட்டு பார்க்க மாட்டார். அவ்வளோ ஒரு அன்பும் பணிவும், குழந்தையாக இருந்தாலும் எப்படி பாருங்கள் என்ன ஒரு தன்னடக்கம், என்ன ஒரு பேர், வா புள்ளனா இது போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள, அதுதான் அருணகிரிநாதர் சொல்லுவார், ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த முருகப்பெருமான் யார், சிவபெருமான் தானே பாருங்கள். திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் பாடி நெல்லையப்பருடைய அருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க. இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. நாமளும் திரு ஞானசம்பந்தருடைய பதிகங்களை எல்லாம் பாடி பலனடைகிறோம். இதை கொண்டு வந்து சேர்த்த எனக்கு நீங்கள் பண்ணுற கைமாறு இதுதான். திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம், நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.